வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேரளா கேர்ள்ஸோட ஸ்கின் கேர் சீக்ரெட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேரளா கேர்ள்ஸும் அழகு, தமிழ்நாடு கேர்ள்ஸ் அழகே இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஊரில் ஒரு விதமான ஸ்கின் கேர் டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவோம், அவங்க ஊர்லேயே ஒரு விதமான ஸ்கின் கேர் டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஊரில் பண்ணுறது வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய போட்டாச்சு. ஸோ அவங்க ஊரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க ஊரில் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இன்னுமே நம்ம ஸ்கின்னை க்ளோயிங் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ் ஆகலையே அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வெல்கம் டு மை சேனல். நான் அவங்க ஷேராக வீடுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா கோகனட் ஆயில். அவங்க வந்து கோகனட் ஆயில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. குளிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ஃபேஸில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து போய் குளிப்பாங்க. அவங்க குளிச்சுட்டு வந்த பிறகுமே கோகனட் ஆயில் வந்து அவங்க ஃபேஸில் எல்லா இடத்துலையுமே அப்படியே வந்து ரிமைனிங் இருக்கும். கொஞ்சம் அது என்ன பண்ணணும்னா சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும் நம்ம பாடியில் வந்து இருக்கனால. அதுவுமே இல்லாமல் ஸ்கின்னை வந்து ரொம்பவே மாய்ஸ்சரைஸ் பண்ணும். இப்போ நம்ம என்ன மாய்ஸ்சரைஸ் வாங்கலாம், பான்ஸ் வாங்கலாமா இல்லை எந்த வாங்கலாம் அப்படின்ற கன்ஃபியூஷனே கிடையாது. வெறும் கோகனட் ஆயிலை நம்ம அப்ளை பண்ணிட்டாவே டே ஃபுல்லாக நல்லா மாய்ஸ்சரைஸாக இருக்கும். எந்த மாய்ஸ்சரைஸையும் யூஸ் பண்ணாமலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மாய்ஸ்சரைஸே உங்களுக்கு தேவையில்லை, கோகனட் ஆயிலை மட்டும் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஃபேஸில் ஃபுல்லாக வந்து கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா குளிக்கலாம். அதுவுமே இல்லாமல் அதிகமாக சோப் போடக்கூடாது, அந்த கொஞ்சம் வந்து அந்த கோகனட் ஆயில் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கோகனட் ஆயிலை வச்சு என்னோடய எல்லா ரெமெடியும் மோஸ்ட்லி வந்து நான் கோகனட் ஆயில் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி ஃபேஸில் போடுவேன். ஸோ ரொம்ப சில ரெமெடிலாம் வந்து ட்ரை ஆகும், சில ஒரு ஹோம் ரெமெடிஸ் வந்து கொஞ்சம் ஸ்கின்னை ட்ரை ஆகும், அது மாதிரி இதெல்லாம் கோகனட் ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் போடலாம். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா கோகனட் ஆயில் வந்து உங்களுக்கு ஒரு அற்புத மருந்தாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நைட்டு தூங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா கோகனட் ஆயில் ஃபுல்லாக ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணலாம். இதை வந்து நான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன். நைட்டு தூங்கும் போது கோகனட் ஆயில் ஃபுல்லாக வந்து கைக்கு கழுத்துக்கு இந்த மாதிரி பிளேஸில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட வேண்டியதாக. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா மேக்கப் ரிமூவ் பண்ணணும். நம்ம இப்போ சாதாரண பவுடர் தான் போட்டிருக்கோம் அப்படின்னு விடாமல் இந்த பவுடர் இருந்தாலும் ஃபுல்லாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு தூங்கும் போது கோகனட் ஆயிலை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தூங்கணும். அப்போ ஸ்கின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது கோகனட் ஆயில் அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது, விட்டமின் ஈலாம் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணும். ஸோ கோகனட் ஆயில் வந்து நம்மளுமே யூஸ் பண்ணணும். செகண்ட் என்னென்னா சோப் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்பாங்க என்ன சோப் யூஸ் பண்ணுறது, என்ன சோப் யூஸ் பண்ணுறது அப்படின்னு. மோஸ்ட்லி நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா சோப்பே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்காக என்ன பண்ணலான்னா பாத் பவுடர் யூஸ் பண்ணலாம். நம்ம எப்படி கடலை மாவு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாசி பயிர் இருக்குல்ல அதை வந்து பாசி பயிர் வந்து பச்சை கலரில் இருக்குல்ல அதை வந்து அரைச்சி வந்து ஃபேஸில் போடுவாங்க. இது மாதிரி போடும்போது நம்ம ஸ்கின்னு வந்து நல்லாவே க்ளோயிங்காக இருக்கும். கடலை மாவு பதில் நீங்கள் இது கூட யூஸ் பண்ணலாம், கடலை மாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ பாத் பவுடர் நீங்கள் மேக் பண்ணி வச்சுட்டா நீங்கள் வந்து சோப்பே யூஸ் பண்ணாமல் அதை மட்டும் தேய்ச்சி குளிச்சிக்கலாம். உங்களுக்கு சில பிளேஸில் வந்து அழுக்காகும் இல்லையா, கழுத்தில் வந்து அழுக்காகும், அழுக்கு தேங்குகிற பகுதிகள்லாம் இருக்குல்ல அங்கே வந்து மட்டும் நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அங்கே கையில் இந்த மாதிரி ஃபேஸ்லாம் அவ்வளோ அழுக்காக இருக்காது, ஒன்லி வேர்வை மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பாத் பவுடர் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னுமே நல்லாவே க்ளோயிங்காக இருக்கும். அடுத்து சோப்பை வந்து நம்ம அதிகமாக ஃபேஸில் போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. ஃபேஸில் வந்து ஒரு 2 times, 3 times, 4 times போடுவாங்க. ஃபேஸ் பாடி ஃபுல்லாக 4 times சோப்பு போடுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. சோப்பை வந்து 1 time தான் ஃபேஸ்லேயே போடணும், போட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக அழுக்கில் ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம அதிகமாக ஃபேஸில் வந்து சோப் போட்டால் வெள்ளையாகும் அப்படிலாம் கிடையாது. சோப்பு ஒரு தடவை போட்டாலே அழுக்கு போனாலே போதும். அதிகமாக போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆயில் ஃபேஸில் இருக்க ஆயிலை வந்து அப்படியே கம்மி பண்ணணும். கம்மி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஆகி மாறிடும். ஸோ நேச்சுரலாகவே ஆயில் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து செக்ரேட் ஆகும். அது எதனாலனா மாய்ஸ்சரைஸ் நேச்சுரலாகவே மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக செக்ரேட் ஆகும். இப்படி பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்டாப் ஆகுற மாதிரி ஆயிடும். ஸோ சோப்பு வந்து அடிக்கடி ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. தேர்ட் ஒன் என்னென்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கேர். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கோகனட் ஆயில் எப்படி ஃபேஸ்க்கு போகிறது முக்கியமோ அதே மாதிரி இன்டிகாவ எடுக்கிறது முக்கியம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விஷயத்துலையும் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. எல்லா ஃபுட்டுலேயுமே பொட்டாக இருக்கட்டும், ஒரு மீன் குழம்பாக இருக்கட்டும், என்ன ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் இருக்கட்டும் அதில் வந்து தேங்காய் வந்து கண்டிப்பாக இருக்கும். தேங்காய் பாலோ தேங்காய் துருவி போடுறது எல்லாமே அதில் கண்டிப்பாக போடுவாங்க. அதுவுமே இல்லாமல் சமையலுக்கு தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துவாங்க. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், கோல்டு வின்னரோ சன்ட்ராப்போ யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், இதுதான் பாரம்பரியம் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்குமே அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கோகனட் ஆயிலில் எப்படி நம்ம வெளியே யூஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட இன்டேக்காக எடுக்கிறதும் அவ்வளோ முக்கியம். இப்போ கோகனட் ஆயிலில் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது ரிசல்ட் வந்து 50% வச்சுக்கோங்களேன். நம்ம இன்டேக்காக எடுத்து ப்ளஸ் வந்து கோகனட் ஆயிலை வெளியே யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து 100% இருக்கும். அந்த அளவுக்கு எஃபெக்டை வந்து நம்ம இன்டேக்காக எடுக்கும் போதும் அது கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து கோகனட்டை வந்து ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கோங்க.
ஃபோர்த் ஒன் என்னென்னா அவங்க வந்து அதிகமாக தயிர் யூஸ் பண்ணுவாங்க, இன்டேக்காகவும் தயிர் எடுத்துப்பாங்க. இப்போ நம்ம ஹோம் ரெமெடிஸில் பார்த்தீங்கன்னா நான் தயிர் யூஸ் பண்ணியிருப்பேன். என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு என்ன பண்ணுவானா சின்ன வயசுலேருந்தே இப்போ வர வந்து அவள் தயிர் சாதம் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே லஞ்ச் வெரைட்டியாக கொண்டு வரும்போது அவள் மட்டும் தயிர் சாதமும் ஏதாவது உருளைக்கிழங்கு பொரியல கொண்டு வந்திருப்பான். ஸோ அவளோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா கம்ப்ளெக்ஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்கின்னும் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இன்டேக்காக எடுக்கும்போது நம்ம ஸ்கின் க்ளோ வந்து அவ்வளோ கொடுக்கும். தை சாதமே வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிட சொல்லல, தயிரையும் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ தயிரை வந்து கண்டிப்பாக ஸ்கின்ல போடுற மூலயமா, அதுவும் இல்லாமல் நம்ம எடுத்துக்கிறது மூலயமா ஸ்கின் வந்து பயங்கர க்ளோவாக இருக்கும். ஸோ தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம உடம்பை வந்து ஸ்க்ரப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். முன்னாடி காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நார் வச்சுருப்பாங்க, அதுக்கடுத்து கொஞ்சம் அந்த நார் வந்து என்னாச்சுன்னா பிளாஸ்டிக்கில் மாற ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து அந்த நார் யூஸ் பண்ணுறதே பெரும்பாலும் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ நம்ம ஹோம் ரெமெடிஸில் என்ன பண்ணுறோம், ஜீனி யூஸ் பண்ணுறோம் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி காஃபி பவுடர் போட்டு ஸ்க்ரப் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு அது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு நார் வாங்கி வச்சு நம்ம உடம்புல ஃபுல்லாக தேய்க்கலாம். அந்த நார் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரஃபாக தான் இருக்கும், ஆனால் தண்ணியில் நினச்சிட்டோன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாயிடும். சாஃப்டாகிட்டு நம்ம பாடியில் தீக்கிறது மூலமா டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகிடும், அழுக்கு இருந்தாலும் ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வர்றது ரொம்ப கம்மியாகும். ஸோ ஒரு அழுக்கு இருந்தால் தானே அந்த இடத்துல தேங்கி பிளாக் ஹெட்ஸ் அதெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணுறது மூலயமா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ப்ராப்ளமே வராது. ஸோ இல்லைனா உங்களால் இது பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வெட்டிவேர் வந்து நாட்டு மருந்து ஷாப்பில் கிடைக்கும். ஸோ இப்போ எல்லா ஷாப்லேயுமே அவைலபிளாக கிடைக்குது. அந்த வெட்டிவீரை வாங்கி நீங்கள் வந்து பாடி ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணலாம். வெட்டிவீரை 10 ரூபாய்க்கு வாங்கினாலே நிறைய அமௌண்ட் கொடுப்பாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா ஒரு பாடியில் ரப் பண்ணலாம். நான் சின்ன வயசில் இருக்கும்போதுலாம் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா பீக்காங்க கூடில் இருக்க அந்த ஒரு கூடு இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த கூடு எடுத்து பாடியெலாம் தேய்ச்சி விட்ருப்பாங்க. இப்போ வந்து பெரும்பாலும் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஸோ பாடி வந்து ஸ்க்ரப் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். கேரளாவில் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீன் வந்து அதிகமாக எடுத்துக்குவாங்க. மீன் நம்ம சாப்பிட்றது மூலமா ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது, ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும் மீன் சாப்பிட்றது மூலமா. அவங்க வந்து நான்வெஜ் காட்டிலும் மட்டன் சிக்கனை காட்டிலும் என்ன எடுத்துப்பாங்கன்னா மீன் அதிகமாக எடுத்துப்பாங்க. ஸோ உணவில் வந்து மீனை சேர்க்கறது ரொம்பவே முக்கியம். ஸ்கின் க்ளோவாக இருக்கிறதுக்கு வெதரும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். இப்போ நம்மளோட வெதர் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிலாக இருக்கும், முக்கால்வாசி ப்ராப்ளம் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வெயிலில் போகிறதுனால தான் வருது. சன்டேன் வருது, இரிட்டேஷன் ஸ்கின்னுக்கு வருது, பிம்பிள்ஸ் ரொம்ப அதிகமாக நம்ம வெயிலில் போய் அந்த சூடுனாலலாம் பிம்பிள்ஸ் வரும். இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் மோஸ்ட்லி வந்து வெயில்னால தான் வருது. அவங்களோட வெதர் எப்படி இருக்கும்னா எப்போ பார்த்தாலும் மழை பெய்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கூலிங்கான பிளேஸில் இருக்கும். ஸோ கூலிங்கான பிளேஸில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கின்னை வந்து அவ்வளோ கருக்காது. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு இது ஒரு ரீசனாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே க்ளோயிங் ரிசல்ட்டை கொடுக்கும். நான் இப்போ தான் வந்து என்னோட வீட்டில் வந்து சமையலில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அவங்க அழகு இவங்க அழகுலாம் நான் வந்து எந்த ஒரு கம்பேரிஷனும் பண்ணல, எல்லாரும் அழகு தான் அவங்கவுங்க ஒரு ஓன் வேல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை பிடிச்சா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும். ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம், அது வரைக்கும் டாடா பை பை.